வெல்கம் டு கபிலன் அகாடமி இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் ஓகேங்களா இருந்து டிசம்பர் தேதி நடந்தது அதிலிருந்து ஸ்டூடெண்ட் கேட்ட பன்னெண்டு ஸ்டூடண்ட்னுடைய கேள்வி முக்கியமான மிக முக்கியமான கேள்விக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா நீங்கள் கேட்ட கேள்வி இதில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய சந்தேகத்தை தெரிந்து கொள்ளுங்கள் ஓகே இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வே எவ்ரி எவ்ரி வீக்குமே ஓகேங்களா ஃப்ரைடே அல்லது சாட்டர்டே சண்டேக்குள்ளே ஓகேங்களா அந்த வீக்குக்குள்ளே நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் கேட்ட கமெண்ட்ஸுக்கு முக்கியமான மிக முக்கியமான பதில் அதாவது கிட்டத்தட்ட யாருமே வந்து அந்த பதில் உங்களுக்கு தெரியல கிட்டத்தட்ட யார்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டாங்க சார் அந்த பதில் தெரியல அப்படிங்கிற கமெண்ட்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் கமெண்ட்ஸ்ஸில் வந்து போட்டுவிடுங்க ஓகேங்களா நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சீரிஸ் வந்து கொண்டு போயிடலாம் ஓகேங்களா கமெண்ட்ஸ் அண்ட் ரிப்ளை நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் வந்து கொடுத்துடலாம் ஓகேங்களா முக்கியமான பன்னெண்டு ஸ்டூடெண்ட் ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை ஐநூறு கமெண்ட் வந்திருக்கு அந்த ஐநூறு கமெண்ட்டுக்கு மேலே வந்து எல்லா கமெண்ட்டையும் நான் வந்து படித்து பார்த்துருக்கேன் ஓகேங்களா படித்து பார்த்துட்டு பெஸ்ட்டு பன்னெண்டு கமெண்ட் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஓகேங்களா இந்த பன்னெண்டு கேள்விக்கு தான் விட வந்து இப்போ நம்ம வந்து சொல்ல போகிறோம் இதில் வந்து முக்கியமான கட் ஆஃப்ஸ் நார்மலாக வந்து கட் ஆஃப் கமெண்ட்ஸும் வரும் ஓகேங்களா அதை தாண்டி ரிசல்ட்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக இருக்கும் ஓகேங்களா சரி வாங்க பார்த்தா வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நண்பர் கேட்டிருக்காரு ஸ்ரீ ஓகேங்களா அவங்களுடைய கமாண்ட் ஒன் வீக் முன்னாடி வந்து கேட்டிருக்கீங்க ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வருமா ஓகேங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எண்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலுக்குள்ளே வந்து எக்ஸாம் வந்து வைக்கலாம் ஓகேங்களா இந்த ப்ராசஸ் வந்து முதல்ல வந்து அக்டோபரில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பேட்ச் வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நோட்டிஃபிகேஷன் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஓகே பரு பாரத் பார்த்ததி ஓகேங்களா அது வந்து கேட்டிருக்கீங்க ப்ரோ ஓவரால் கட் ஆஃப் மார்க் கேர்ள்ஸுக்கு எவ்வளோ வரும் ப்ரோ கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க டூ டேஸ்க்கு முன்னாடி ஓகேங்களா ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா மேபி கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாலாம் வரக்கு வாய்ப்பு இல்லை ஐம்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி எட்டு இந்த ரேஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் கட் ஆஃப் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஐம்பத்தி ஆறு டு ஐம்பத்தி எட்டு இந்த ரேஞ்சு தான் வந்து ஓவரால் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாகலாம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கு வாய்ப்புகள் இல்லை ஓகேங்களா பயப்டா ஃபிஸிக்கலுக்கு ரெடியாக அடுத்த நண்பர் பார்க்கலாம் செர்வின் சிரஞ்சீவி ஒன் வீக் முன்னாடி வந்து கேட்டிருக்கீங்க ரிசல்ட் எப்போ ப்ரோ வரக்கு வாய்ப்பு இருக்குது ஜனவரி எண்டுக்குள்ளே ரிசல்ட் வந்து விட்டுருவாங்க ஓகேங்களா ரிட்டன் எக்ஸாம்னுடைய ரிசல்ட் வந்து விட்டுருவாங்க பிப்ரவரியில் நம்ம வந்து ஃபிசிக்கல் வந்து போகிற மாதிரி இருக்கும் அடுத்த நண்பருடைய கேள்வி புலிகள் மீடியா ஓகேங்களா என்எஸ்எஸ் என்சிசி எல்லாம் ஸ்போர்ட்ஸில் வருமா சார் கண்டிப்பாக வராது ஓகேங்களா கண்டிப்பாக வராது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகிரியில் தான் வரும் ஓகேங்களா ஸ்பெஷல் கேட்டகிரி தான் வரும் என்சிசி என்எஸ்எஸ் எல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் கிடையாது ஓகேங்களா சீதாராமன் ப்ரோ முப்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நெக்ஸ்ட் இயர் பிசி எக்ஸாம் அப்ளை பண்ண முடியுமா ப்ரோ கண்டிப்பாக முடியாது முடியாது ஓகேங்களா அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து ஒன்று ஏழு தொண்ணூற்றி நாலோட நீங்கள் இந்த இயர்க்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா நீங்களுக்கு உங்களுக்கு இந்த இயர்க்கே வந்து முப்பது நாள் நீங்கள் முன்னாடி இருந்தீங்கன்னா இந்த இயற்கை வந்து அப்ளை பண்ணியிருக்க முடியாது ஓகேங்களா இந்த இயற்கைக்கு முடிந்தது உங்களுக்கு வந்து வாய்ப்பு அடுத்த இயற்கைக்கு வந்து ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கு அப்புறம் பிறந்தீங்க அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் இயர் வந்துச்சுனா ஓகேங்களா அதாவது கிட்டத்தட்ட வந்து ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எண்டில் வந்து கால்பரப்பு பண்ணால் கூட அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி சரிங்களா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி பண்ணால் கூட ஓகேங்களா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கு அப்புறம் வந்து பிறந்திருக்கணும் ஓகேங்களா அதாவது ஒன்று ஏழுனா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அல்லது ரெண்டு ஏழு மூணு ஏழு இந்த மாதிரி வந்து பின்னாடி பிறந்திருக்கணும் அப்படி பிறந்திருந்தால் மட்டுந்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதாவது அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா அதாவது ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கு பிறகு பிறந்திருக்கணும் இதுவே இந்த இயர்க்கே நீங்கள் ஒரு முப்பது நாளுக்கு முன்னாடி வந்து இப்போ பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த இயரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க முடியாது ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை வேறு எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணுங்கள் சீதாராமன் தன்ஸ் தன் எஸ்கேஆர் நான் ஃபயருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் எனக்கு வந்து ஜெயில் வார்டன் போஸ்ட் கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க நீங்கள் ஃபயருக்கு ஃபஸ்ட் ப்ரஃபரன்ஸ் கொடுத்துருந்தாலும் ஓகேங்களா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏஆர் கொடுத்திருந்தாலும் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து டிஎஸ்பி கொடுத்திருந்தாலும் ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் ஃபயருக்கு ஜெயில் வார்டன் கொடுத்துருந்தாலும் நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க ஓகேங்களா நீங்கள் என்ன மார்க்கு வந்து எலிஜிபிள் ஃபயருக்கு எலிஜிபிள்னா உங்களுக்கு ஃபயர் வந்து கிடச்சிரும் நீங்கள் இல்லை செகண்ட் ஆஃப் வந்து நீங்கள் செகண்ட் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அல்லது நீங்கள் ஜெயில் வார்டன் ரெண்டாவது கொடுத்துருக்கீங்கன்னா ஃபயர் இல்லை அப்படின்னா ரெண்டாவது ஜெயில் வார்டன் உங்களுக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா நீங்கள் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்களோ அதன்படி பை ஒன்பை ஒன் பை ஒன்றும் வரும் ஓகேங்களா நீங்கள் ஃபயர் ஃபஸ்ட் கொடுத்துருந்து ரெண்டாவது ஜெயில் வார்டன் கொடுத்துருந்தீங்கன்னா ஃபயருக்கு போதிய கட் ஆஃப் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஜெயில் வார்டன் போஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கும் ஸ்ரீராம் ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பிறந்த தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்வு வரலைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்வு எழுத வயது வரம்பு உள்ளதா ஓகேங்களா அதாவது நீ உங்களுக்கு வந்து ஏஜ் பார் ஓகேங்களா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கு பிறகு நீங்கள் வந்து பிறந்திருந்தா மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்தால் கூட நீங்கள் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துக்கு பிறகு நீங்கள் வந்து பிறந்திருக்கணும் ஓகேங்களா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அல்லது ரெண்டு ஏழு மூணு ஏழு இந்த மாதிரி பின்னாடி வந்து பிறந்திருக்கணும் நீங்கள் பிறந்திருக்கிறது ரெண்டு அஞ்சு ஓகேங்களா ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இந்த இயரோட வந்து உங்களுக்கு லாஸ்ட் வாய்ப்பு நீங்க நெக்ஸ்ட் இயர் வந்து அப்ளை பண்ண முடியாது தமிழன் பிரதர் நெக்ஸ்ட் எஸ்ஐ போட வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இப்ப எஸ்ஐ வந்து பாத்தீங்கன்னா இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்காங்க அதனுடைய ஃபைனல் ரிசல்ட்னு வந்து வெயோ வாய்ஸ் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க ஓகேங்களா இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணனா ஓகேங்களா இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் இயர் ஆயிரும் அசினா சீக் ஓகேங்களா ஃபைனல் கி டேட் சொல்லுங்கள் ஆனால் ப்ளீஸ் ஃபைனல் கி மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி செகண்ட் வீக்கில் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஜனவரி செகண்ட் வீக்கில் வந்து ஃபைனல் ஆன்சர்க்கு வரலாம் தேர்ட் வீக்கில் வந்து ரிசல்ட் வரக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது தினேஷ் ப்ரோ உங்களுக்கு பெரிய சல்யூட் சொல்லிக்கிறேன் யூடியூபர் இருக்கிற வரைக்கும் எல் எக்ஸாம்ல வந்து பார்த்தோன்னா தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஐ லைக் யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த யூடியூபரே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சந்தோஷத்தில் ஆழ்த்திருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம் இவருக்கு வந்து மிகப்பெரிய நன்றிகளை வந்து தெரிவிச்சா கபிலன் அகாடமி சார்பாக எயிம் பூட் அஃபீஷியல் ஒய்டி ஓகேலா அண்ணா ரிசல்ட் எப்போ ப்ளீஸ் சேட் நியூ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க ரொம்ப அழுகிற மாதிரி இல்லை சிம்பிள் போட்டிருக்காங்க பட் வந்து எங்களுக்கு யாருமே ரிப்ளை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து நம்ம இந்த கொஸ்டினையும் வந்து இதில் வந்து பெஸ்ட்டு பன்னெண்டு க கொஸ்டின்ஸ்லாம் சேர்த்திருக்கோம் ஓகேங்களா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பன்னிரெண்டாம் அதாவது ஜனவரி செகண்ட் வீக் அல்லது தேர்ட் வீக்கில் வந்து வரக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து பிப்ரவரி மாதம் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சில் வந்து வந்து மார்ச் எண்டில் வந்து நீங்கள் ட்ரைனிங் போகிற மாதிரி இருக்கும் ஜெகன்லா ஜகோ ஜெகன் ப்ரோ எதுக்கு இதுக்கு வந்து அப்பீல் பண்ணால் மட்டும்தான் மார்க் வருமா இல்லை இது வந்து நிறையா பேர் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்கீங்க பட் அதை செப்ரேட்டாக ஒருத்தருக்கு மட்டும் நான் எடுத்துகிட்டேன் ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நாற்பது கொஸ்டினுக்கு மேலே கமெண்ட்டுக்கு மேலே இதே வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்கீங்க அதாவது கிரேஸ் மார்க்குக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க கிரேஸ் மார்க்கு அப்ளை பண்ணலுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து கொடுப்பாங்களா அல்லது அனைவருக்குமே கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து நாற்பது பேர்த்துக்கு மேலே வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நான் வந்து லேட்டஸ்ட்டாக ஏழு ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து பண்ண ஒரு நண்பர் மட்டும் எடுத்துட்டேன் எல்லாத்துக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்லிடுறேன் ஓகேங்களா ப்ரோ அப்பீல் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா அப்பீல் வந்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கொஸ்டினுக்கு கிரேஸ்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டுருந்தா நிறையா பேர் நண்பர்கள் ஆர்வம் கொடுத்து கொடுத்துருந்தீங்க அந்த எட்டு கொஸ்டினில் வந்து கவர்மெண்ட் வந்து எத்தனை கொஸ்டின் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எத்தனை கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெரிஃபை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்த அவங்க எத்தனை கொஸ்டினுக்கு வந்து வெரிஃபை பண்ணுறாங்க எத்தனை கொஸ்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து நாலு கொஸ்டின் தான் வந்து கன்சல்ட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த நாலு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து அனைவருக்குமே வந்துடும் அதாவது எக்ஸாம் எழுதுனா ஆள் ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா அப்பீல் பண்ணினது மட்டும் கிடையாதுங்களா அப்பீல் பண்ணி கவர்மெண்ட் அதை கன்சல்ட் பண்ணும் வரைக்கும் தான் நம்ம வந்து அப்பீல் பண்ணுறோம் ஓகேங்களா ஒரு நூறு பேர் அப்பீல் பண்ணியிருக்கோம் ஆயிரம் பேர் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரம் பேர் பண்ணியிருக்கோம் எக்ஸாம்பிள் அனைவருமே பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் அதாவது இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து அப்பீல் பண்ணியிருக்கீங்க வச்சுக்கோங்க ஓகேங்களா தௌசண்ட் மெம்பர்ஸ் அப்பீல் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஓகே இந்த இந்த அப்பீல் பண்ணதெல்லாம் நம்ம கன்சல்ட் பண்ணி ஒரு நாலு கொஸ்டின் இந்த வந்து கிட்டத்தட்ட வந்து கன்சல்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா நாலு கொஸ்டின் மார்க் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஆள் எல்லாத்துக்குமே வந்து அந்த எக்ஸாம் எழுதுனா அனைத்து ஸ்டூடெண்ட் கிட்டத்தட்ட லட்சம் பேத்துக்குமே வந்து அதான் சாரி நாலு புள்ளி நினைக்கிறேன் எழுதுனது அந்த அஞ்சு லட்சம் பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து கொடுத்துருவாங்க அந்த நாலு கொஸ்டினுக்கு நாலு மார்க் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது யாரும் பயக்காதீங்க நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்கீங்க நாற்பது நம்பர்ஸ்க்கு மெம்பர்ஸ்க்கு மேலே கொஸ்டின் கேட்டிருக்கீங்க நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த வீடியோலேயே நான் ஒரு கமெண்ட் வந்து பின் பண்ணி விட்டுருந்தேன் ஒரு கமெண்ட் வந்து பின் பண்ணியிருந்தேன் கிரேஸ் மார்க் வந்து அனைவருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் மாரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதனால் தான் இது ஒரு கொஸ்டினை வந்து சேர்த்திருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஓகேங்களா இதே மாதிரி வந்து ஒவ்வொரு வீக்கும் ஒரு எவ்ரி வீக் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நாள் அல்லது ஏழு நாள் அதாவது ஒன் வீக் ஆச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வீடியோவில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பீங்க கிட்டத்தட்ட நியர்பை வந்து ஐநூறு டு ஆயிரம் கமெண்ட்ஸ் வந்து வரும் ஓகேங்களா ஒரு வீக் ஒரு வீக்னா வந்து கிட்டத்தட்ட மினிமம் சொல்கிறேன் நான் ஐநூறுலேருந்து ஆயிரம் கமெண்ட் வந்து வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டாக ஓகேங்களா கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த விடை வந்து எங்கேயுமே கிடச்சிருக்காது எங்கேயுமே எனக்கு வேறு யூடியூப் சேனலையும் எனக்கு அந்த ஆன்சர் வந்து கிடைக்கல சார் அப்படிங்கிறவங்க அதை தயவுசெய்து அந்த அந்த ஆன்சர் வந்து போடுங்க ஓகேங்களா கமெண்ட்டில் வந்து போடுங்க நான் இண்டிவிஜுவலாக ரிப்ளை பண்ணிவிட்டேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த கொஸ்டின்ஸில் வந்து அதை சேர்த்துக்க மாட்டேன் ஓகேங்களா இண்டிவிஜுவலாக உங்களுக்கு செப்பரேட்டாக ரிப்ளை பண்ணிவிட்டேன் அப்படின்னா இந்த சீரிஸ் அந்த இது கமெண்ட்ஸ் அண்ட் ரிப்ளை அப்படிங்கிற சீரீஸில் வந்து நான் உங்களை அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க மாட்டேன் இதில் ஒரு பொண்ணு வந்து பிரெக்னெண்ட் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தேன் நான் இண்டிவிஜுவலாக வந்து ஆன்சர் வந்து பண்ணியிருப்பேன் ஓகேங்களா அதனால் வந்து நான் அந்த கொஸ்டின் வந்து சேர்த்தல ஓகே அதே மாதிரி மிக முக்கியமாக இருக்கக்கூடிய கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் ஓகேங்களா அதாவது அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன் நிறையா பேர் கேட்டுருக்கற சந்தேகம் சார் நான் ஐம்பது சார் ஐம்பத்தி ரெண்டு சார் ஐம்பத்தி நாலு சார் நாற்பத்தெட்டு சார் நான் ஃபிசிக்கல் வந்து தயாராகலாம் அப்படின்னு வந்து கேட்டுருக்கீங்க இதுக்கு நான் காமனாக வந்து ஒரு வீடியோ முன்னாடி வீடியோவிலேயே ஒரு கமெண்ட் வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லும் போதே வீடியோக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி சொல்லும்போது சொல்லியிருப்பேன் ஐம்பது ப்ளஸ் எடுத்த அனைவருமே வந்து ஃபிசிக்கலுக்கு தயாராகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் நீங்கள் அடுத்த கட்டத்தை பற்றி கவலைப்படாதீங்க ஃபிசிக்கல் நல்லபடியாக வந்து பதினஞ்சுக்கு பதினஞ்சு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மென்னுக்கு உம்மனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து நாற்பது ப்ளஸ் நீங்கள் எடுத்திருந்தாவே கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு அந்த ரேஞ்சு தான் வரும் நீங்கள் நாற்பது ப்ளஸ் எடுத்திருந்தாவே தாராளமாக வந்து ஃபிசிக்கல் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஓகேங்களா நாற்பது ப்ளஸ் எடுத்திருந்தாவே உம்மனை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஓவராலாக கட்டாப்பை பற்றி பயப்படாதீங்க ஓகேங்களா அது வந்து பின்னாடி பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் நாற்பது ப்ளஸ் எடுத்திருந்தாவே நீங்கள் ஃபிசிக்கலுக்கு

இந்த நாலு கேட்டகரியுமே நீங்கள் ஐம்பது ப்ளஸ் இருந்தது அப்படின்னா வந்து தாராளமாக நீங்கள் ஃபிசிக்கல் வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா இப்போ கவலைப்படுத்த வேலை கண்டிப்பாக பின்னாடி நடக்கிறது ஓவரால் கட் ஆஃப் அதை பற்றியெல்லாம் பின்னாடி வந்து பார்த்துப்போம் ஓகேங்களா அதை பற்றி நான் ஒரு ஓவர்வியூ தரேன் எவ்வளோ வரவுக்கு அப்படிங்கறது அப்படிங்கிறது நோவ்வியோ ஒரு வீடியோ வந்து தனியாக தரேன் ஓகேங்களா அதனால் வந்து ஐம்பது ப்ளஸ் எடுத்து அனைவருமே வந்து ஃபிசிக்கல் வந்து தயாராக ஆரம்பிச்சிருங்க திரும்ப திரும்ப நிறைய பேர் இதே வந்து கேள்வி தான் கேட்டிருக்கீங்க அதனால் காமனாக வந்து இந்த வீடியோ வந்து கொடுத்துட்டேன் இதை வந்து மற்ற நபர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்தளவுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த கொஸ்டின் உங்களுடைய கேள்வியாகவும் இருக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் இந்த பன்னிரெண்டு நபர்களில் கேட்டால் கேட்கப்பட்ட கேள்வி அதே சந்தேகம் உங்களுக்கும் ஏற்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் அதே வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மீண்டும் ஒரு அடுத்த நல்ல தகவலை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய்